திருமலைன்னு சொன்ன உடனே நம்ம ஆர்வத்துக்கு வர்றது என்னன்னா ஏழுமலையான் தான். ரெண்டாவது லட்டு பிரசாதம்னா எல்லாருக்கும் நினைவு வரும். ஆனால் இப்போ அந்த லட்டு பிரசாதத்திலே கலப்புறன்னு கேள்விப்பட்ட உடனே பெரும்பாலான பக்தர்கள், உலகமெங்கிலும் இருக்க பக்தர்கள், இந்தியாவே வெளியில் தெரியுதுன்னா காரணம் என்னன்னா திருப்பதி ஏழுமலையான் தான், லட்டு பிரசாதம் தான். இப்போ வீட்டில் லட்டு எங்கேயாவது நம்ம கொடுத்தா கூட நம்ம கண்ணில் ஒத்திக்கிறோம், அந்த அளவுக்கு ஒரு லட்டுக்கு மகத்துவம் இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட லட்டில் கலப்படம் கலந்துருக்கிறதுன்றது நிஜமாவே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். நாங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு காத்த சனாதன தர்மம் எல்லாம் ரொம்ப பாழாயிடுச்சோ அப்படின்னு வேதனையாக இருக்குது. ரெண்டாவது, சாதாரண தண்ணி கூட கோவிலில் வந்தால் அது தீர்த்தமாகுது, சாதம் பிரசாதமாகுது, பட்டினி விரதமாகுது. அந்த மாதிரி இருக்க போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நார்மலான எல்லா பக்தரும் என்ன சொல்கிறோம்னா பெருமாள் கிட்ட வரும்பொழுது அது விஷமாக இருந்தால் கூட அது அமிர்தமாக மாற்ற சக்தி இந்த ஏழுமலையானுக்கு உண்டு. கண்டிப்பாக இது தவறு நடந்திருக்காதுன்னு ஒரு பக்கம் நம்ம மனசு சொன்னாலும் நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் தக்க தண்டனையை ஏழுமலையா நிச்சயம் தருவார். நன்றி, வணக்கம். முன்னோர்கள்ட நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே நம்பி வர்ற ஒரு இடம். நான் நிறைய கோயிலுக்கு போயிருந்தேன், எல்லா கோயிலையும் வந்து ரொம்ப மணிமைகளை ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. பட் இது வந்து மனசார வந்து கும்பிட்ட கோயில் இங்கே கோயிலுக்கு வந்ததுலேருந்து ஒரு மன திருப்தி கிடைக்கும். பட் இப்போ எல்லாத்துலேயும் கலப்புறோன்றாங்க, நெய் கலப்புறோன்றாங்க, மாட்டு கொலஸ்ட்ரால் கலப்புறோன்றாங்க, எதாவது இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன், நல்ல ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா மோகன்டா சென்னையிலேருந்து பேசுகிறோம். சென்னையிலேருந்து தொழில் வைக்கிறோம், நாங்கள் எவ்வளோ மந்தும் மலைக்கு வருவோம். அவர் 30 வருஷம் மலைக்கு தொடர்ந்து வந்துருக்காங்க. லட்டு பிரசாதம் ஒரு பூபாகரமாக வெடிச்சிருக்கு, அது பெருமாளுக்கே தெரியும் என்ன ஆகிடுது. அவர் என்ன சொல்கிறாரு எதுவும் தெரியல. இது வந்து லட்டுவோட இது இத்தோடு முடிச்சு யாருக்கும் பக்தர்கள் ஒரு நல்ல ஒரு மனதில் பகவானாக கொண்டு வரணும், அது வேணால் பகவானை வேண்டி வேண்டிக்கிறேன். அதே மாதிரி திருமதி தேவஸ்தானம் என்ன பண்ணுறா, இது ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து இந்த லட்டுவோட இது யூனிட் போகிறது பெரிய டிவி போடுறது பெரிய விஷயமாக இல்லை. அவங்களே டீட்டான் போட்டு பெருமாள் நெய்வேதம் தேவையான நெய்வேதம் தண்ணி நெய்யா நெய்யோ பிரசாத தேவையான நெய்யோ அவங்களே உற்பத்தி தேவஸ்தானம் இது பண்ணலாம். அதுக்கான தேவையான முயற்சியில் சீஃப் மினிஸ்டர் திருநாடு ஐயா இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆவின் நிலையம் சென்னையிலே இருக்குது, நம்ம முதலமைச்சர் சொல்லி அவர் அங்கேயும் ஆவின் நிலை வாங்கலாம். அதில் இதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு ஏதாவது நல்ல முடிவாக கொண்டாந்து கொண்டோம். பக்தர்கள் உலகம் முழுக்க இந்துக்களோட மனநிலை நேற்றிலிருந்து மிக மோசமாக இருக்கிறது, ஒரு இதுக்கான ஒரு இதுவே இல்லாமல் இருக்கிறது. அதனால் பகவான் சந்திரமணி ஐயா இவ்வளோ சீக்கிரம் இப்போ முடிவு கொண்டு வந்து நல்லதாக கொண்டு வந்து ஆவி நந்தினி நெய் யூஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கிறாங்க. அது நந்தினி நெய் கரெக்டாக அதே மாதிரி இவங்களே திருமலா தங்கியே தயாரித்து வச்சு அதுக்கான ஒரு இது தயாரிக்கணும். ஒரு பெரிய விஷயமும் இல்லை, இந்த தேவஸ்தானத்துக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்களே 3 மாத காலத்துலேயே அவங்களே அந்த பிளான்ட் போடுறதுக்கான இது சுவாதியும் இருக்குது. ஏகப்பட்ட டோனர்ஸ் இருக்காங்க, யாருக்கேடாலும் தரது தயாராக போட்டு அதுக்கான டைரியை போட்டு இவங்களே நெய்யை உற்பத்தி இவங்களே பண்ண ஆரம்பி இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். பெருமாளோட நெய்வீத நெய்யை இவங்களே ஆரம்பித்து எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி 160 திவ்ய தேசங்கள் இருக்குது, எல்லா திவ்ய தேசங்களுக்கு இதே மாதிரி நெய் தான் போச்சா எனக்கு தெரியாது. ஆனால் அதுவே ஒரு பெரிய 108-106 தான் பார்க்க முடியும் ஐநூத்தாரங்களில். அதனால் திருமலா தேவஸ்தானமே இந்த தைரிய ஃபார்ம் பண்ணி எல்லா திவ்ய தேசங்களுக்கும் அவங்களே நெய் பரமாரிச்சா அது ரொம்ப பக்தர்கள் இந்துக்கள் மதத்துலேயே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கணும். அதே மாதிரி சந்திரமணி ஐயாவுக்கு பெரிய வேண்டுகோள், இது பெருமாள் பகவானே சொன்ன ஒரு வேண்டுகோளாக ஏற்றுக்கணும். தயவுசாக அவர் காதுக்கு போனோம், அவரோட விசேஷ பகவானோட விசேஷ பூஜை நின்று போயிடுச்சு. அந்த விசேஷ பூஜை காரியமாக தயவுசாக அவங்க ஆரம்பிக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய காரியமரமாக இருந்தது. கடந்த ஒரு 4 வருடமாக விசேஷ பூஜை மழை நின்று போயிருக்கு. அது நிஜபாத தர்சனமும் பகவான் அவர் யார் அவர் விஜயபாதம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அவரும் பார்க்க முடியும். அந்த விஜயபாதர்ஷனும் நின்று போயிருக்கு. அந்த ரெண்டுத்துக்கும் அரிகமும் ஈவோகாரோ சந்திரமணி ஐயாக்காரோ சேர்ந்து இந்த காரியமும் சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். அது பெரிய வேண்டுகோளாக நான் மக்கள் சார்பாக வைக்கிறேன். இது ஒரு பெரிய வேண்டுகோள். விசேஷ பூஜா பகவானுக்கு ஆரம்பிக்கிறோம். விசேஷ பூஜா முக்கிய மிக பெரியமான காரியம். ஆகம சார்பங்களையும் ஈவோகார்களை சொல்லியிருக்காங்க, ஆனால் அது இன்னும் அந்த கைங்கரியும் கொண்டு வரல மலையில். அந்த கைங்கரியும் இந்த பிரம்மோற்சம் கழிச்சு அடுத்த திங்கட்கிழமை
திங்கட்கிழமை காத்தால பெருமாளுக்கு வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை விசேஷ பூஜா கைங்கறி நடைபெறும். அது விசேஷ கைங்கறியும் நடைபெறணும். வெள்ளிக்கிழமை வந்து நிஜபா தர்ஷனம் கண்டிப்பா, அதுவும் பகவான் அருளால் எல்லாருக்கும் அந்த அவரோட பாதை பார்க்குறாங்கன்னா கொண்டு வந்து வைக்கணும். லக்கினி பிள்ளை வைப்பாங்க, அந்த லக்கினி பிள்ளை படைப்படி கொண்டு வந்து அது விசேஷ பூஜா, இது விசேஷ பூஜாவும் நிஜபா தர்ஷனம் கொண்டு வந்து பெருமாளை சேவிக்கும் நெய் காரியமும் அதே மாதிரி சந்திரமான ஐயா எவ்வளோ சீக்கிரம் முடியும் இதை எடுத்து இதை தீவிரியே பிளாண்ட் ஆரம்பிக்கிறோம். அதுதான் பெரிய வேண்டுகோள். ஆரம்பித்து எல்லா கோயிலுக்கும் அவங்களே விநியோகம் பண்ணால் இது இந்துக்கள் மத்தியில் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அந்த வரப்பிரசாதமாக இருக்கும். இதுவே எங்களுக்கு பெரிய வேண்டுகோள். இந்த வணக்கம், நன்றி. திருப்பதியில் போய் ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கோம். இந்த லட்டு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்க சொல்றது திடீர்னு ஒரு அதிர்ச்சி கூட்டம் விஷயமா இருக்கு. பக்தர்கள் வந்து மெயினா வந்து பிரசாதம், சாமி பிரசாதம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வீட்டுக்கு கொண்டே கொடுக்குறது லட்டு மட்டும்தான். அந்த லட்டுலேயே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா திடீர்னு மாற்றி மாற்றி சொல்கிறப்ப அது யார் யார் நம்புறது அப்படிங்கிறது ஏன்னா கடல் நம்பிக்கை தான் வராங்க. இந்த கடல் நம்பிக்கை இவங்க வந்து ஜனநாயகமாக அப்பாற்பட்டதாக இருக்கு. இது எந்த ஒரு வகையில் பார்க்குறதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணணும். ஏன்னா மக்கள் இதை அச்சப்படாமல் பிரசாதமாக கொடுக்குறாங்க. கொண்டு மக்களுக்கு வந்து அவங்க உறம்பறைகளுக்கு வந்து பிரசாதமாக கொண்டு கொடுக்குறப்ப அவங்க வந்து அச்சப்படாமல் வாங்கணும். சாமி பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாங்க அவங்க, அது இன்னமேட்டு அது வந்து வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தில் இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு தேவஸ்தானம் அது கொஞ்சம் தான் தெளிவான முடிவு வந்து எடுக்கணும். இதை மக்களோட கோரிக்கை. ஆமாம், பிரசாதத்தில் கலப்படம் கலந்துருக்காங்கிற செய்தி வந்து மிக அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அது என்னன்றது தேவஸ்தான போர்டில் இருக்க மெம்பர்ஸும் கவர்மெண்ட்டும் வந்து அது உரிய நடவடிக்கையும் அந்த மாதிரி தவறு எதுவும் நடந்திருந்தால் அவங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கையும் உரிய தண்டனையும் வந்து வழங்குமாறு அரசை வந்து தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவருமே சுவாமியோட தரிசனமோ சுவாமியோட பிரசாதமோ ஒரு தேவ அமிர்த முறை பார்க்குறாங்க. அதில் எந்த கலப்படம் இல்லாமல் சனாதனத்துக்கு என்ன இதுவோ அந்த படியில் வழங்குமாறு தான் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.